ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஆல் இன் ஆல் குயின் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டியான அவியல். எப்படி செய்ய போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை நான் ஒன்றா சொல்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், மொச்சை, முருங்கைக்காய், பீன்ஸ், சேனை, மாங்காய், வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம், தயிர் மற்றும் தேங்காய் எண்ணெய். ஸோ இப்போது காய்கறி எல்லாமே நம்ம வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். இதில் 9 வெஜிடபிள்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தேவைன்னா 15 வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய், பூசணிக்காய், அவரைக்காய் இந்த மாதிரியே காய்கறி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ். அது இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டிஷ். காய்கறி வெட்ட மட்டும்தான் டைம் ஆகுமே தவிர இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ், சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் கூட சேர்ந்து கல் உப்பும் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு கல் உப்பு போட்டால் போதும். ஸோ இப்போ கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேப்க்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டை இப்போ காய்கறிகளோடு ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக கர்டும் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ண போகிறோம். கர்டு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அது வந்து ஆப்ஷனல் தான். அது இல்லாத நம்ம வந்து மாங்காய் புளிப்புக்காக போடுறோம். ஸோ கர்டு வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ கர்ட் ஒரு கப், அது ஒரு மிக்ஸ் பண்ணக்கப்புறமா தேங்காய் எண்ணெய். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த அவியலில். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கருவேப்பிள்ளை போட போகிறோம். ஸோ சுவையான அவியல் இப்போது தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.